எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. என தினமே தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக பாஜகவையும் அண்ணாமலை அவர்களும் இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த எதிர்கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில சீலர்கள் இவங்க எல்லாருமே கடுமையான விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா பாஜக ஒரு ஆடியோ வீடியோ கட்சி, அந்த கட்சியிலேருந்து எப்போ பார்த்தாலும் ஒன்று ஆடியோ ரிலீஸ் ஆகும் இல்லைனா வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படி மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு படி மேலே போய் நம்முடைய பெரியாரிய மார்க்சிஸ்ட் அம்பேத்கர் மாணவியான சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ட்விட்டரில் அண்ணாமலை அவர்களை அட்டாக் பண்ணி, அண்ணாமலை அண்ணாமலை உங்கள் கட்சியிலேருந்து 1200 வெட்டி வீடியோ இருக்காமே, அந்த வீடியோலாம் நீ எப்போ ரிலீஸ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பெண் அப்படிங்கிறதே மறந்து சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் அண்ணாமலை அவர்கள்கிட்ட விட்டு படம் எப்படி நீ ரிலீஸ் பண்ண போற, 1500 வீடியோஸ் இருக்காமே அது எப்போ நீ ரிலீஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம இது மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாகரிகமாலாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி பேசின வாய்களுக்கு பூட்டு போடுற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் April 14 திமுகனுடைய சொத்து பட்டியல் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் திமுகவும் திமுகவை சார்ந்த கட்சிகளும் அதுக்கப்புறமா திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கடுமையான பல அபாண்டமான குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ணாமலை மேலே நாங்கள் கேஸ் போட போகிறோம், டிஃபர்மேஷன் கேஸ் போட போகிறோம், அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம் அப்படி மாதிரிலாம் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது சைமல்டேனியஸாக இன்றைக்கி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று அவருடைய ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் இன்னொரு பத்திரிகையாளர் நிருபரும் பேசின ஒரு ஆடியோ ரெக்கார்டரை நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு. எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தமிழக முதல்வரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமகன் சபரீசன் ஆகியோர் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 30,000 கோடி ரூபாய் குவிச்சிருக்கிறாங்க, சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் பேசியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்மளுடைய பிடிஆர் அவர்களுக்கும் திமுகவின் தலைமை குடும்பத்துக்கும் சரியாக ஒத்து வரதே இல்லை. திமுக தலைமை குடும்பம் ஒரு விஷயத்த பேசினாங்க, ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக தான் நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. இதனாலேயே ஏகப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் திமுகக்குள்ள நடந்தது. திமுக இருக்கக்கூடியவர்களே நிதியமைச்சர்களுக்கு எதிராக நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆல்சோ நிதியமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க திமுகவோட மூத்த தலைவர்களுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரஸ்டான பல விஷயங்கள் தொடர்ந்து திமுகக்குள்ள போயிட்டே தான் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொத்து பட்டியலை ரிலீஸ் பண்றாரு. சொத்து பட்டியலை ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாளே நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் பேசின ஒரு கான்வர்சேஷன் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து அந்த ஒரு கான்வர்சேஷனை நீங்களும் பாருங்க, அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்க உன்னிப்பா கவனிங்க. நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷனை சப்டைட்டிலோட போட்டிருக்காரு. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இது ரெண்டுத்துலயுமே சப்டைட்டிலோட அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாம அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கலாம். Both of them suddenly have realized they have made more money going here than they dreamt of in their lives. And now it's getting to be a problem how to handle it, how to make 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 it, இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ண இந்த ஒரு வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் தெளிவா சப்டைட்டிலோட அதை டீகோட் பண்ணி சப்டைட்டிலோட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏகப்பட்ட காசுகளை குவிச்சிருக்காங்க. 1 கோடியோ 2 கோடியோலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி மாட்டிக்காம தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய பிடிஆர் அவர்கள் சொல்றாரு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் ஆரம்பத்துல சொல்ற அந்த ஒரு விஷயம்தான், இவங்களுடைய மூதாதையர்களை விட அதாவது திமுகனுடைய முந்தைய தலைவர்களை விட இவங்க ரெண்டு பேரும் ஏகப்பட்ட காசு சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் சொல்றாரு. நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு பர்சன். அவர் இப்போதான் இது மாதிரி பேசுறாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடியே டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் தான் நிதியமைச்சராக இருக்காரு. ஆனாலும் அவர் டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோவை தயவுசெய்து பாருங்களேன். நிஜமாவே நம்மளுக்கு ஆல்கஹாலிசமை கட்டுப்படுத்த முடியுதா? எதுக்காக நம்ம டாஸ்மாக் கொண்டு வந்தோம்? கள்ளக்கடத்தல்லாம் இருக்கக்கூடாது, காய்ச்சக்கூடாது, அதனால உயிர் பாதிப்பு வரக்கூடாது, அதே சமயம் ஆல்கஹாலிசமுடைய எஃபெக்ட்ஸை ஓரளவு கண்ட்ரோலில் வைக்கணும். இதெல்லாம் உண்மையானா எனக்கு உண்மைன்னு சொல்ல தெரியல. ஏன்னா வால்யூமை பார்த்தீங்கன்னா, வருமானத்தை பார்த்தாலும் சரி, மொத்த சேல் வால்யூமை பார்த்தாலும் சரி,
அதிகமாயிட்டே இருக்கு. அதே சமயம் பல மாநிலங்கள் அளவுக்கோ இல்லை அடுத்த ஸ்டேட் அளவுக்கோ சிட்டி அளவுக்கோ அதிகரிக்கலை. அப்போ கேள்வி வருது, எல்லாமே டாஸ்மாக் கணக்கில் தான் வருதா? நம்ம மொனாப்புலி வச்சுருக்கோம்னு நம்ம நினைக்கிறோமே தவிர நிஜமாவே மொனாப்புலி வச்சிருக்கோமா இல்லையா? இது ஒரு புறம். எக்ஸாக்ட்லி அதான் சார் கேட்கணும் நினைச்சேன். எல்லாத்தையுமே சிஸ்டம்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவர் நீங்க, அதுல ஒரு பில்லிங் சிஸ்டம்ஸ்லாம் கொண்டு வர வாய்ப்பு? அது ரெண்டு மூணு தடவை ஏற்கனவே பேசி ஒரு தடவை டெண்டர் விடப்பட்டு அது சரியில்லாம போய் இப்போ புதுசாக ஒரு அடிப்படையிலேருந்து, அதாவது ஆலையிலிருந்து ஒவ்வொரு கடை வரைக்கும் ஒரே கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வச்சு இதை வந்து சும்மா ஹோலோகிராம் இதாதுன்னு சும்மா சொல்லி பண்ணாமல் முழுசாக பண்ணணுன்றது இது கொள்கை முடிவு. பல காலங்கள் பேசுகிறேன், என் துறை இல்லை அதனால அதுக்கு மேலே ரொம்ப பேச விடுறேன். ஆனால் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த சிஸ்டம். அன்னைக்கு டாஸ்மாகில் நடந்த ஊழலை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசின நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், இன்னைக்கு திமுகவினுடைய மிக முக்கியமான அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு. இதற்கு முன்னாடி இருந்த மூத்த தலைவர்களை விட இவங்க ரெண்டு பேருமே ஏகப்பட்ட காசு சேர்த்து வச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, இதிலிருந்து அவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரில அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் பேசியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க, ஆடியோ கேட்டுருந்தாங்க இல்லையா. அண்ணாமலை அவர்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு வீடியோவை ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் திமுகனுடைய சொத்து பட்டியல்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்து இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு சொத்து பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. போதா குறைக்கு நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் பேசிய இந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டை நம்மளுடைய அண்ணாமலர்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலர்கள் சொன்னது சரிதான், அண்ணாமலர்கள் அப்பயே சொன்னாரு, இப்போ அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா பேசுறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதான் நம்ம ரீசெண்டா திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சாணக்கியா இன்டர்வியூல பேசின ஒரு விஷயமும், அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்ல இந்த சொத்து பட்டியல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாரு பாத்தீங்களா, அந்த ப்ரெஸ் மீட்ல பேசின விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடிஆர் அவர்கள் இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிபேட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப வெளிப்படையாகவே டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி ரொம்ப தெளிவாகவே பேசியிருந்தாரு. பார்ப்போம் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் பேச போகிறாங்க, எப்படிலாம் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்து வந்து பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். வந்தே.